விண்டேஜ் லுக் வேணும், அதுக்கேற்ற மாதிரி லென்ஸ் கேமரா எல்லாமே ரெடி பண்ணி. ஸோ அது ப்ராப்பராக டைரக்டர் ராகுலும் நானும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும் யூஸ்வலாக கொண்டு வரலான்றதான் ஐடியா. எனக்கு பர்சனலாக வந்து இந்த படத்தில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான நிறைய ஸ்கோப் அண்ட் ஃப்ரீடம் கொடுத்துருந்தார் டைரக்டர் ராகுல். ஹீ இஸ் பேசிக்கலி அன் ஆர்டிஸ்ட் அண்ட் அதோட அவரோட ஒரு கோரில் இருக்கிற ஃபீலிங் வெளிப்படுத்தியிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். டெஃபினட்டாக ஒரு யூனிக்கான சின்சியரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டான ஒரு படம் இது. ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா சிங் சவுண்ட், சிங்க்ரனைசிங் சவுண்டு, இது அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி தான் இவர் ராகுல் கபாலி இதை வந்து உண்மையிலே அந்த அளவுக்கு செதுக்கி தான் இதை எடுத்திருக்காரு. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கோம். அதாவது சிங்கிள் ஷார்ட் மாதிரி கிடையாது, ஆனால் அந்த சீனை பொறுத்த வரைக்கும் கட் இல்லாமல் போவோம். ஸோ அதுக்கு ரொம்ப ட்ரெயின்டாகி நாங்கள்லாம் அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வரதுக்கு ராகுல் கபாலி அண்ட் ஜேடி ஜெகதீஷ் எல்லாருமே மிகப்பெரிய கடுமையான ஒரு போராட்டங்களை சந்திச்சிருக்காங்க. ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, படித்தேன். படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சது டெஃபினெட்லி இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு யூஸ்வலாக உள்ள தமிழ் மூவியில் வந்து இருக்கிற ஜேனரை விட்டு இது வேற ஒரு ஜேனரில் அவர் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்கிறது தெரிஞ்சுது. ஸோ படித்து முடித்த உடனே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லி ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் கொஞ்சம் சட்டில்டாக பண்ணேன். சட்டில்டாக பண்ணும்போதே அவர் சொன்னார், விஸ்வன் சார் நான் உங்களுக்கு வந்து மெயினாக அந்த கேரக்டருக்கு நான் மெயினாக கூப்பிட்டதே வந்து கபாலியை பார்த்து தான் கூப்பிட்டேன். கபாலியில் நீங்கள் தலைவர் கூட வந்து ரொம்ப கலகலகலகலன்னு பண்ணியிருந்தீங்க, சேம் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு இதில் தேவைப்படுது அப்படின்னாரு. ஸோ டே ஒன் நான் அந்த ஷார்ட்டில் வந்து ஜெகதீஷ்ங்கிற ஒரு கதாபாத்திரத்தை கூட அந்த கேரக்டர் வந்து என்னுடைய கேரக்டர் வந்து ட்ராவல் ஆக போகுது. ஸோ அது கலகலகலன்னு இருக்கணும்னு சொல்லி சொன்னதுனால அப்போ அந்த ஜெகதீஷ் கேரக்டர் யார் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது ஒரு பெரிய பெர்ஃபார்மர் வர்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டே ஒன் அந்த ஸ்பாட்டுக்கு போனப்புறம் தான் தெரியும் அது வந்து நம்ம குரு சோமசுந்தரம் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாம்பவான் சார் கூட நான் நடிக்கும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பி. நாங்கள் ஷூட் போகிறதுக்கு ஒரு 1 இயர் முன்னாடியே வந்து நாங்கள் ரெண்டு பேர் ஒர்க் பண்ணியிருந்தோம், நந்தா ப்ரோ, பிரவீன் ப்ரோ எல்லாரும் ஒரு ஷார்ட் ஃபிலிமில். அதுவும் எக்ஸ்பெரிமெண்ட்லான ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். ஸோ அதில் தான் இன்ட்ரோ ஆனோம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், அப்புறம் ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு ஸ்டோரி இருக்குது பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ரேண்டமான ஒரு கான்வர்சேஷனில் தான் ஆரம்பிச்சிச்சு. முடிச்சிட்டோம், பண்ணி முடிச்சிட்டோம் ஒரு வழியாக. ஸோ எங்கள் கடமையை முடிச்சிட்டோம், உங்கள்கிட்ட கொண்டு வந்துட்டோம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது எனக்கு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் மற்ற படங்கள்லாம் வந்து கூப்பிட்டு கதை சொல்லி இதுதான் உங்கள் கேரக்டர் அப்படின்னு டைம் கொடுப்பாங்க அண்ட் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்கே அதெல்லாம் கிடையவே கிடையாது. முதல் நாள் கால் பண்ணார், இதுதான் கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொன்னார். எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், நெக்ஸ்ட் டே போய் அதை நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், இவ்வளோதான் இது ஒரு சிம்பிள் ஸ்டோரி. பட் த டீம் பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஜென்யூன்லி ரொம்ப சூப்பர்வான டீம். அண்ட் படம் எடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது, அதை கரெக்டான இடத்துல போய் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்காங்கன்றது வந்து எங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு தான் தெரியும். ஸோ அதுவும் இப்படி ஒரு கான்செப்ட், இது புதுசாக இருக்கனால நிறைய பேருக்கு புதுசாக இருக்கலாம், இது என்ன இது என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு இருக்கலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு கரெக்டான இடத்துல வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுல போராடி இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி இந்த மாதிரி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணதில். இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் பார்க்குற ரெகுலரான படங்கள், ரெகுலரான படங்கள்லாம் சொல்லக்கூடாது, தவறான விஷயம்தான். வர படங்களில் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எஃபர்ட்டாக இருக்கும். அந்த ஒரு ஆஸ்பெக்டோடு இந்த படத்தை போய் பாருங்கள். ராகுல் கபாலினுடைய டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மொத்த டீமும், எஸ்பெஷலி த டிஓபி நந்தாண்டும் பிரவீன் ஆகட்டும், ரொம்ப பொறுமையாக ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா புது டைரக்டர், ஸோ அதனால் அவங்க எல்லாருமே புதுசு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு புதிய டீமோட ஒர்க் பண்ணுறதுல. இந்த படத்தில் வந்து புதிய ஆக்டர்ஸ் ஜாக் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காரு, அப்புறம் வந்து ஜேடி நாயகனாக இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு நல்ல நடிகராக அவர் மேன்மேலும் வளரணும்னு நான் மனசார வாழ்த்துறேன். அதுக்காக வேலை பார்க்கணும் நீங்கள். எதுவுமே திட்டமிடலை,
எப்படி பண்ணணும், எப்படி போகணும், என்ன நடக்கணும் அப்படிங்கிறது மாதிரி எந்த விதமான திட்டமும் இல்லை. எதேச்சா ஒரு நாள் நான் மும்பையிலேருந்து வரும்போது ஃப்ளைட்டில் இந்த மனுஷனை சந்திச்சு ரெண்டு பேரும் பழைய ஞாபகங்களில் அப்படி பேசிட்டு வந்தோம். சங்கத்தமிழன் படம் பண்ணோம். அப்புறம் அடுத்து ஷூட்டிங்கில் என் பையனை பார்க்க ஒரு நாள் கதை சொன்னார். நான் நினச்சும் ஒப்பீனியனுக்கு கதை சொல்கிறார் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் சொன்னார், சார் உங்கள் பையன் சூர்யா கரெக்டாக இருப்பானான்னு கேட்டார். உங்களுக்கு ஓகேனா ஓகே மாஸ்டர், அவன்கிட்ட ஒரு விட சொல்லி நீங்கள் பேசுங்க மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அது நான் துளியும் கற்பனை பண்ணவில்லை. நான் இப்போது எமோஷ்னலாக இல்லை. ஏன்னா என் பையன் இந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் வரும்போது இங்கே சர்வைவ் ஆகிறது ரொம்ப பெரிய கஷ்டம். நான் முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற இந்த சர்வைவல் வந்து எவ்வளோ டஃப்பானதுன்னு நான் நிறைய முறை சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேசியிருக்கோம், வாழ்நாள் முழுவதும் பேசியிருக்கோம். ஆனால் இவ்வளோ ப்ரெஷர் வந்து இங்கே ஹேண்டில் பண்ணுறது, ஒவ்வொரு முறையும் நான் ஹேண்டில் பண்ணேன் இந்த ப்ரெஷரை. ஸோ அது என் குழந்தைக்கு எவ்வளோ பாரமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் அவனுக்கு இதான் பிடிச்சிருந்தது. அது இப்படி நடந்து கொண்டு வந்து அனலரசு மாஸ்டருங்கிற ஒரு இந்த அற்புதமான மனிதர் மூலமாக அவன் இன்ட்ரடியூஸ் ஆனதும் சரி, இந்த டீசர் பார்த்து நான் ரொம்ப அகமகிழ்ந்தேன். மிக்க நன்றி மாஸ்டர். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் என் ஒய்ஃபுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்படி ப்ராஜெக்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணி அவங்கள அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப பாசிட்டிவாக அதுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ வித்தவுட் அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் இது இல்லை சார். ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் அகெயின் ஒன் மோர் தேங்க்ஸ் சாருக்கு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்கிறேன். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர் சார், நான் வார்த்தைக்காகனே சொல்லலை. நீங்கள் டீசர் பார்த்துருப்பீங்க, அந்த மெயின் படத்தில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி தருணத்தையும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியும் நடத்தி கொடுத்து நிகழ்வை நடத்தி கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் எல்லோரும் இந்த படத்தில். முக்கியமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். அண்ட் ஐ எம் வெரி நர்வஸ், என்ன சொல்கிறேன்னு தெரியல. இட்ஸ் ஆல் ஹாப்பினஸ். தேங்க்யூ. எக்ஸ்ட்ரானரியாக வர்றதுக்கு முழுக்க முழுக்க சூரியன் தான் ஆரம்பித்ததுலேருந்து முடித்து ரிலீஸ் வெடிவரில் நின்று எல்லாம் பண்ணதும் எல்லாமே சூரியன் தான். அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அவரோட நான் 14 வருஷம் அவரோட நான் டிராவல் ஆகியிருக்கேன். இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் மட்டும் என்னை பற்றி சொல்லியிருந்தார். அவருடைய தம்பிக்கு ஈக்குவலாக என்னையும் வச்சு அது பேசியிருந்தது ரொம்ப, நான் அவரோட 14 வருஷம் உண்மையாக இருந்ததுக்குன்றான ஒரு அங்கீகாரமாக அதை பார்த்தேன் நான். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. சச்சின்ண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே சச்சினை வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்கேல் ரொம்ப பெருசாகிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. ஏன்னா ஒரு டைரக்டருக்கு சந்தோஷம் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு படத்தை பெருவாரியான மக்கள் ஏற்றுக்கிற, ப்ரெஸ் மீடியா சப்போர்ட் பண்ணுற, நல்லா எழுதுகிற ஒரு படம் அமையிறது வந்து ரொம்ப இன்றைக்கி இருக்கிற சூழலில் ரொம்ப கடினமான ஒன்று. அந்த மாதிரி ஒரு படமாக கருடன் அமைஞ்சதில் வந்து எனக்கு ரொம்ப மனப்பூர்வமான சந்தோஷம். இதை தாண்டி என்ன சொல்கிறது, இந்த இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுலேருந்தே குமார் சார், சூரி சார் மீட்டிங்கிலிருந்து, வெற்றி சார் இதுக்குள்ளே வந்ததுலேருந்து, சசி சார் இன்க்ளூட் ஆனதுலேருந்து ஒரு பாசிட்டிவிட்டியை நான் ஃபீல் பண்ணேன். நான் அப்பப்போ படங்களில் சின்ன சின்ன ஒரு கேரக்டர்ஸில் முகத்தை காட்டியிருக்கேன். பல ப்ரெஷர்களுக்கு நடுவில் திடீர் திடீர்னு ஒரு நாள் கூப்பிடுவாங்க, என்ன பண்ணுறனே தெரியாது. அப்புறம் எல்லாம் பார்த்தா இவங்கெல்லாம் மதுரை பாஷையில் பிச்சு உதறிட்டுருக்குறாங்க. அப்புறம் தம்பி சொன்னார், நம்ம அண்ணே இப்படி எப்படி பேசலாமான்னு, கண்ணே எனக்கு தெரிஞ்ச பாஷையில் ஒன்று பேசிட்டு போயிடுறேன், கொஞ்சம் அப்படியே விட்ருங்க, நேச்சுரலாக இருக்குது, மந்திரி கேரக்டர் தானே, பெரும்பாலும் கோயம்புத்தூர் மந்திரிங்கன்னா கொஞ்சம் ரீச் ஆகிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் துரை செந்தில்குமார் வந்து முழு நம்பிக்கையோடு அவருடைய, நான் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஸ்கிரிப்ட் இருக்குன்னு நான் கடைசியில் டப்பிங்கில் தான் பார்த்தேன், ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஸ்கிரிப்டு. கருடன் திரைப்படம் இந்த ஆண்டில் வெளிவந்த படங்களில் மிகப்பெரிய வெற்றி அடைந்துள்ள படமாகும். இந்த படத்தை எனக்கு தமிழக விநியோக உரிமை அளித்த திரு சூரியனன் அவர்களுக்கும் குமார் அவர்களுக்கும் நன்றி. ப்ரொடியூசர் குமார் தான் ஃபஸ்ட்டு இதற்கு முதல் காரணம். ஏன்னா இதை டிசைன் பண்ணதே ஃபுல்லாக குமார் தான், என்னை கொண்டு வந்ததும் அதுதான். இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் நல்லாயிருக்கும்
அப்படின்னு அப்போ சொல்லும் போதெல்லாம் எனக்கு தெரில, நடிக்கும் போது தான் தெரிஞ்சது. ஸோ அவர் தான் இதை ஃபஸ்ட்லேருந்து இந்த படம் வெற்றியடையும் கதை கேட்டதுலேருந்து இந்த படத்து மேலே நம்பிக்கை எல்லாரோட எங்கள் எல்லாரோடையும் அவர் தான் நம்பிக்கை வச்சுருந்தார். ரிலீஸ் வரைக்கும் இந்த படம் ஜெயிக்கும்னே அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கை வச்சுருந்தார் அவர் தான். எல்லோரும் கூட கொஞ்சம் அப்படி யோசிச்சோம் போகும் அப்படின்ற யோசிக்கலை, பட் என்னென்னா ஒரு இது இருக்குங்களா, இப்போ வந்தால் தான் தெரியும் அப்படின்ட்டு இருப்போம். ஆனால் வந்தாலும் இதுதான் கான்ஃபிடண்ட்டாக அந்த ப்ரொடியூசர் வச்சுருந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டார், ஓடிடி இதெல்லாம் விற்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டார். விற்காமல் தான் அந்த ரிஸ்க்கும் எடுத்தார். ஓடிடி விற்கலை, எதுவுமே இதாகலை. ஆனால் நான் ரிஸ்க் எடுத்து நான் ரிலீஸ் பண்ணுவேனே, இது என் மேலே நம்பிக்கை இருக்குது, இந்த படம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு விட்டார். படம் அழகாக சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு படம் வந்து தேட்டரில் ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. நம்ம வந்து இனி வந்து தேட்டர்களை நம்பணும், தேட்டர்களில் வந்து நிறையா படங்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்றதுக்கு இது குடும்பம் குடும்பமாக இது மூணாவது வாரம் போகுது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சூரியுடைய கமிட்மெண்ட் டு டூ அ ஃபில்ம், அது வந்து எனக்கு ஒரு ரோல் பண்ணணும்னா விடுதலை பண்ணும்போதே அவருக்கு இங்கே ஒரு இந்த இந்த ரைட் ஷோல்டரில் ஒரு லிகமெண்ட் டேர் இருந்தது, அதோடு தான் பண்ணார். நான் வந்து சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம், இல்லைண்ணே பண்ணிடலண்ணே அவருக்கு என்னென்னா, சரி பிரேக் எடுக்கலன்னா திரும்ப நான் ஆரம்பிக்கிறது இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணிடுறேன்னா அவருக்கு பயம், அடுத்த ஷெடியூல் போகிறதுக்கு இந்த பயம், அண்ணா என்ன அப்படியே பண்ணிடுறேன் அப்படியே பண்ணிடுறேன், அதில் தெரியும் கொஞ்சம் ஓடும் போதெல்லாம் தெரியும். நம்ம அங்கப்பட்ட காயத்தோடவே இந்த ஷூட்டிங்க்கு போகிறாரு. போனால் அங்கேயும் போய் சும்மா இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு அந்த டைட்டில் ரிவீல் பண்ண அந்த இதில் ஒர்க் பண்ணி இன்னும் டேமேஜ் பண்ணிக்கிட்டார். ஆனாலும் அதை வந்து என்கிட்ட ஒரு டைரக்டர் இதை கேட்குறாங்க, எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, இதில் என்னோடய 100% நான் கொடுக்காமல் இருந்துடக்கூடாதுன்னு சூரி நினைக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய டிலைட்டாக இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஆர்தர் பிரச்சனைங்க, ரொம்ப நன்றிங்க. உங்களோட உங்கள் ஒளிப்பதிவில் அற்புதமான காட்டி ரொம்ப நன்றிங்க. உதயகுமாரன் அதே ஜீனியர்ஸ், நீங்கள் உங்கள் படம் பார்த்து வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 5 நாள் இருக்க ஓகே, என்ன 2 நாள் நான் ஆசைப்பட்டு கேட்பேன் வேணான்னு சொல்லிடுவாங்க, இல்லை ஓகே உங்கள் சீன் எடுத்தாருன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் காரணம் இல்லைண்ணே. 2 நாள் வந்தீங்கன்னா அதுக்கான பேமெண்ட் ஏறும் உங்கள் சைட்லேருந்து, அதுக்காக குமார் பதட்டப்படுவாப்பில்ல, டேரக்டர் சொல்லுவாப்பில்ல, சார் இல்லை சார் சரியாக இருக்கும் சார், போதும் சார் இருங்க டேரக்டர், நாங்கள் நான் சொல்லணும் சீனு வேணுமா வேணாமாண்டு அப்படின்ற அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்லி விடுவார். பதட்டத்துலேயே தெரியும், அப்படியே அண்ணன் பதட்டத்தில் வச்சுருப்பாப்பில்ல, அதனால அப்படியே தெரியுவாங்க. அப்புறம் சூப்பர் கடைசியில் அண்ணே 2 நாள் முக்கியம் இல்லையா, நல்லபடியாக படம் வரணுமையா, அதனால் 8 நாள் பிரச்சனை இல்லையா, நான் நடிச்சு கொடுக்குறியா, ஒரு டேரக்டாக என் கடமையான்னு சொன்னீங்க நீங்கள் அந்த வார்த்தை, ரொம்ப நன்றிங்கண்ணே. உங்களுக்கும் துரை செந்தில்குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்கள் வெற்றிமாறண்ணே, எங்கிட்ட அதாவது இந்த கிடமாட்டு கண்டுக்கிட்டு ஒரு 1000 கண்டுக்குட்டி இருக்கும், அதுலேருந்து ஒரு ஜல்லிக்கட்டு மாட தேர்ந்தெடுக்கணும். அப்போ பல பேர் சொல்லுவாங்க அந்த 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 கண்டுக்குட்டியை தூக்குண்டுவாங்க, இந்த இது பாங்க நல்லா வரப்போ போட்டு முட்டுதுங்க இது எடுங்கன்னுவாங்க, அது யார் போனால் கெட்ட விட மாட்டேங்க, அந்த கண்டை தூக்குங்க, அந்த அந்த கண்டு மரத்தை முட்டுதுங்க அதை எடுங்கன்னுவாங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டுன்னுவாங்க, ஒன்று சும்மாவே படுத்துக்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டு தெரியும், அந்த கண்டை தூங்குன்னுவாங்க, அதிலே வெற்றி மாறுங்க, அவளை கண்டு இருக்கப்போ அந்த அந்த கண்டு விட்டு தூக்குங்க அப்படின்றாரு. அந்த கண்டுக்கிட்ட அடிச்சு பிடிச்சி வந்து இன்னைக்கு ஒரு 2வது மெடல் வந்து நின்றுச்சு. எனக்கு முதலே எதுவுமே பெருசாக தெரியாது, அந்த ரோல் மட்டும் எனக்கு சொல்லியிருந்தாங்க. இதை படமாக பார்த்ததுக்கப்புறம் ஐயோ இந்த படத்தை இன்னொரு 5-6 வாட்டி பார்த்து பார்த்து நிறைய ப்ராசஸ் பண்ண வேண்டிய படமாக இருக்குது அப்படின்ற ஃபீல் தான் வந்துச்சு. பயங்கர ஹாப்பி, நிறைய கால்ஸ் மேலே கால்ஸ் வந்து என்னை ஒரே பாராட்டி தள்ளுறாங்க. அண்ட் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும், சுதன் சார், சேதண்ண, நித்திலன் சார், அண்ட் ஃபிலமின் சார், அண்ட் தினேஷ் சார், எல்லாரும் இந்த டீமே பயங்கரமான டீமுங்க. ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாரும் என்னை பாராட்டியிருக்காங்க. முதல்ல நான் டைரக்டர் சாருக்கு நன்றி கொடுத்துக்கிறேன், எனக்கு இந்த நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு இந்த லைஃப் கொடுத்ததுக்கு. அண்ட் அப்பா விஜய் சேதுபதி சார் வந்து எனக்கு எல்லா விதத்துலேயும் அப்பாவாகவே உண்மையாகவே இருந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. நித்திலன், நிறையா நீங்கள் அவரை பற்றி நிறைய எழுதிட்டீங்க பேசிட்டீங்க, ரொம்ப வெரி சின்சியரான ஒர்க்கர். ஷூட்டிங் ஸ்பாட்டில்
முழுக்க முழுக்க அதுக்குள்ளேயே இருக்கிறதுல வேறு எந்த விதமான தாட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் சீனு டயலாக் ஸ்கிரிப்டு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எங்களை வந்து ரொம்ப அற்புதமாக வேலை வாங்கி சின்ன சின்ன ரகாஸ் வேலை கூட ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எப்படி ரியாக்ஷன் வாங்கணும் அப்படின்னு எங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்த இயக்குனருக்கு ஃபஸ்ட்டு அதே மாதிரி நன்றி. மலையாளிஸ் வந்து அவங்க எப்பவுமே ஒரு ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவே தான் அவங்களுடைய மூவிஸ் நம்ம பார்த்துருக்கோம். அவங்க பாராட்டுறது ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 டேரக்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, அதுவும் ஆர்டிஎக்ஸ் டேரக்டர் நஹாஸு, இப்போ பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல, எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து இவ்வளோ பிரில்லியண்ட்டாக எப்படி பண்ணாங்க எனக்கு உண்மையிலே சொல்ல ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஸோ அவருடைய நம்பர் கொடுங்க நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு. அதே மாதிரி தெலுங்குலையும் அதே மாதிரி தான் இதை வந்து பாராட்டி புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் உழைச்ச அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் மூவி அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி சேது சார், சேது சார் அதுக்கு கூட இருக்கிற எல்லாருமே, அதுவும் சேது சாருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் மலையாளத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நான் மலையாளம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்கே நிறைய கால் அங்கேருந்து வந்தது எனக்கு, அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸ்க்ரீன் பிளேயில் எங்கள் டேரக்டர் கிங்கு, அது யார் யார் அந்த டேரக்டர் எங்களுக்கே பார்க்கணும் போல் இருக்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் டேரக்டருக்கு ரொம்ப நன்றி. சுதன் சார், எங்கள் அண்ணனோட 25வது படம், 50வது படம் பண்ணியிருக்கீங்க, இன்னும் 75வது படம், 100வது படமும் நீங்கள் பண்ணணும், அந்த படத்துலையும் தான் நடிக்கணும். ரொம்ப பயந்த விஷயம்னா நட்டி சார் கூட ஷூட் பண்ணும்போது அந்த வெரி ஃபஸ்ட் டே ஆஃப் நட்டி சார் தான் ரொம்ப பதட்டம், ஏன்னா சீனியர். ஸோ அருள்தாசனெலாம் ரொம்ப கம்ஃபர்டபுள், நீர்பலை ஒர்க் பண்ணும்போது ஓரளவுக்கு தெரியும், நிறைய கேமராமேன் ஓரளவுக்கு தெரியும் அருள்தாஸ் சார். ஆனால் நட்டி சார் தான் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக ஒரு பார்த்து பர்சன் கூட ஒர்க் பண்ண போகிறோம், அவங்க என்னவா பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. ஸோ அதெல்லாம் அவங்களே அந்த ஐஸ் பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு, இந்த இந்த படமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நிதிலின், யூனோ ஃபார் கிவிங் மீ ஈவன் தோ இட்ஸ் அ ஸ்மால் பார்ட், வெரி வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். த ஹோல், ஐ மீன் ஐ ஹவ் ஆல்சோ வாட்ச்ட் மகாராஜா பியோர்லி ஃப்ரம் தி ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், and I have fallen in love with performances. Of course, Sedu sir is phenomenal. You cannot take your eyes away from his eyes, and you know, kind of it kind of makes you you feel so connected to his character. That's one. But besides that, I really enjoyed performances of Singambuli sir. I've never met him before, but he was phenomenal. He was so much fun to watch. In fact, I was na veetle vandu அந்த ரிவீல் போர்ஷன்ஸ் இருக்குல்ல, கேமரா வச்சு ஒரு ரிவீல் போர்ஷன் இருக்குது நட்டி சோரோட சேர்ந்து வித் த காப்ஸ், அந்த போர்ஷன்ஸ் மூலம் நான் அப்படியே இமிட்டேட் பண்ணி ஆக்ட் பண்ணிகிட்டே இருந்தது, பிகாஸ் மை பேரண்ட்ஸ் ஜஸ்ட் லவ்ட் இட். அவங்க மறுபடியும் வந்து செகண்ட் டைம் போய் பார்த்தேன் மூவி, அப்போ தான் நிறைய விஷயங்கள், ஃபர்ஸ்ட் டைம் யூனோ தெரியாத நிறைய விஷயங்கள் அப்போ தான் புரிஞ்சிடுச்சு. ஸோ தெர் ஸோ மெனி ஹிடன் யூனோ க்ளூஸ் மாதிரி, ஸோ மெனி ஹின்ஸ் that has been dropped throughout the screenplay of this film, which is so phenomenally been handled. And of course, the screenplay, the editing by Philomen and the music, Ajneesh Loknath has done such a phenomenal job. All the actors, everybody. So I'm so happy to be a part of this wonderful team, having delivered such an amazing film. And I can finally happily say that I have one super hit film in my kitty, in Tamil cinema, because I've always wanted it and I've always longed for it. So thank you so much for wholeheartedly welcoming me back and for being such a strong support and taking Maharaja to the next level. JV Media enna commit pannanga, ennaiyum Annatha director Rajkumar avare commit pannanga. Commit pannumbodhu oru kadha ketanga, na oru kadha sonna, enakku romba pidichirundhuchu script. First time enna koopittu avanga title win pannanga da. So kadha sonna unne அப்படி பார்த்தாரு, ஐயோ இதெல்லாம் எப்படி அங்கே படம் பண்ணுறது, பைத்திகாரா அப்படின்னாரு அவர், இல்லை என்ன ஒர்க் ஆகணும்னு. ஸோ ஜேவி மீடியா ஜேவி சார்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. ஜேவி சார்கிட்ட கதை சொன்னேன், நீ நல்லா இருக்கடா அப்படின்னு, நல்லா இருக்கடா பண்ணலான்னு சொல்லிட்டு அவரு அப்புறம் அனுப்பிச்சினாரு. அப்புறம் கூட இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல, மனுஷனுக்கு ஒரு மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே நிற்கல, அது வேணாடா, எல்லோரும் ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, வேறு பண்ணலாமாடா அப்படின்னாரு. இல்லை நான் இது ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமையாக இருந்தேன். அப்படியே காலங்கள் தள்ளி போயிடுச்சு. அப்புறம் சாந்தனு பைக்ராஜ் சார் பையன், அவர்கிட்ட போய் சொன்னேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்கிரிப்டு, அவர் நிறைய பிடிச்சர்கிட்ட கூப்பிட்டு போனார். பாக்யராஜ் சாரையும் கேட்டார், அவருக்கும் கதை கேட்டார், அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நிறைய பிடிச்சர்கிட்ட கூப்பிட்டு போனார். அப்புறம் ஒரு சமயத்தில் எல்லோரும் போன பந்தல் அடித்த மாதிரி திரும்பி வந்துகிட்டே இருந்தேன், ஒரு மாதிரி டயர்டாகி விட்டுட்டேன். விட்டுட்டு
அதுக்கப்புறம் வேகமாக இன்னொரு ஸ்கிரிப்ட் எழுதுனா, அந்த வேகமாக எழுதின 1 இயரில் எழுதின ஸ்கிரிப்ட் தான் குரங்கு பொம்மை. அது முடித்து ஓரளவுக்கு மரியாதையான பேர் கிடச்சிது. அடுத்து படம் பண்ணலாம் அப்படின்னும்போது சுதன் சார் அட்வான்ஸ் கொடுத்தாரு. அப்படியே அந்த கதை பழைய கதை தூசு தட்டி சொல்லான்னா மறுபடியும் இவர் தட்டி விட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த கதையில் இருக்கிற அந்த ப்ரமைஸ் மட்டும், ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரமைஸ், அந்த க்ரன்ச் மட்டும் தனியாக எடுத்துட்டு வச்சுட்டு இதெல்லாம் தள்ளி போட்டுட்டு அதை வச்சுட்டு புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன். கதை கேட்கும்போது மட்டும்தான் அந்த கதையோட அட்ராக்ஷன்ஸு, அதோட வேலை செய்ய அந்த கதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியும். நடிக்கும்போது தெரியாது, வெறும் கால்குலேஷன்ஸ் மட்டும்தான். நடித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக தெரியாது இது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகும். 5% தெரியலாம். அப்புறம் வேறு யாரையாவது கூப்பிட்டு வந்து அவங்க பார்த்து எடிட்டரை கேட்டு எடிட்டர் அசிஸ்டன்ஸ் கேட்டு இந்த மாதிரிலாம் கேட்டு கேட்டு தான், ஓ இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகுதா, அது புரிஞ்சிருக்கா அப்படின்னு யாரையா கேட்டு 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 தெரிஞ்சுப்பேன் மொழிய. ஆனால் அந்த கேட்குற ஒவ்வொரு பாசியும் மொத்த மாலையாக கற்பனை பண்ணவே முடியாது மனசில். ஸோ ஆனால் ஓரளவு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருந்தோம். உங்களுக்கு ஷோ போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேருக்கு போட்டு காமிச்ச ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கும் பிடிக்கும், ஒரு ஆவரேஜ் இல்லை அபோவ் ஆவரேஜில் இந்த படம் வந்து எங்கள் தயாரிப்பாளருக்கு வந்து போட்டு காசை எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். ஏன்னா என்னுடைய முந்தைய படங்கள்லாம் சரியாக போகாதனால இன்னொரு நண்பர் சொன்னார், இந்த மாதிரி என்னோடய படம் ஒரு பேனர் ஏற்றும் போது வந்து விஜய் சேதுபதிக்கு இனிமேல் பேனர் ஏற்றினா கூட்டமாக வரப்போகுது அப்படின்னு ஒரு 2-3 படத்துக்கு முன்னாடி சொன்னதாக எங்கிட்ட சொல்லும்போது நான் வந்து ஒரு வேளை என்னன்னு தெரியல, ஒரு கணக்கெலாம் இருக்கலாம், பட் அதெல்லாம் யோசித்து இந்த படத்தை செய்யலாம் இல்லை, இது எந்த விதமான எமோஷனலுக்காகவும் இதை சொல்லவே இல்லை. இந்த மாதிரி நிறையா கேள்விகள் வந்து என்னை சுற்றி ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக மகாராஜா பண்ணலை, ஏன்னா அந்த எண்ணத்தில் பண்ணால் அது உருப்படாது, அதனால் அப்படிலாம் யோசிச்சு எதையுமே பண்ணலை. கேள்வி எதையும் நான் எழுப்பவில்லை, என்னை சுற்றி இருக்கவங்க தான் கேள்வி எழுப்பினாங்க, என்னை சுற்றி இருக்கவங்க தான் பதிலும் சொன்னாங்க. அந்த பதிலாக மகாராஜா அமைஞ்சதில் நான் நித்தில் இருக்கும் சுதன் சாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன்.